வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகிறோம். தமிழ் வார்த்தைகளை மீட்போம், தமிழ் தலைமுறைக்கும் காப்போம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறத்துப்பால்ல இல்லறை இல்ல 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல், அதுல குரல் 215 மற்றும் 216. நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, தமிழர்கள் நீர்நிலைகளுக்கு எத்தனை பெயர்களை வைத்துள்ளார்கள், எத்தனை விதமான நீர்நிலைகள் புழக்கத்துல இருந்திருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க, வீடியோல அதற்கான பதில் இருக்கு. தினமும் நம்ம ஒரு பழமொழி அதனுடைய உண்மை அர்த்தம் அதை பார்த்துட்டு தான் குரல் படிக்க போறோம். அந்த வகையில இன்றைய தினத்தின் பழமொழி என்னன்னு முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் குரல் படிக்க போறோம். வாங்க நண்பர்களே, இன்றைய தினத்தின் பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும். அதுல என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இப்படி ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா. இதனுடைய தவறான பொருள் என்ன புரிஞ்சிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டியில் அதாவது மண்பாண்டம் என்ன இருக்கிறதோ அதுதான் அகப்பை, அதாவது அகப்பைன்றது கரண்டி, கரண்டியில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனுடைய உண்மையான பழமொழி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். உண்மையான பழமொழிங்கிறது, சட்டியில் இருந்தால் அகம்பையில் வரும். சட்டிங்கிறது சட்டியா தான் இருக்குது, அகப்பையில் அது அகம்பையில் வரும். இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்தர் சட்டி, அதாவது ஆறாவது திதி, ஆறாவது திதின்றது ஆறாவது நாள், அந்த திதியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது நம் முன்னோர்கள் நம்பிக்கை. ஒன்றும் புரியலல்ல, சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில நேரங்களில் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம சட்டினா என்ன, அகம்பைனா என்ன, ஆறாம் திதினா என்ன, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போது சட்டினா வந்துட்டு எல்லோரும் பார்த்துருப்போம், வீட்டில் பழங்காலத்தில் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியில் தான் எல்லோரும் குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் குழம்பு வச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும், குறிப்பாக மீன் குழம்பு. மண் சட்டி சமையல்னு தனியாக இப்போது ஹோட்டலில் வந்து தனி சமையலே இருக்குது, அதுக்கு பைசாலாம் ரொம்ப கூட. அந்த வகையில் இதுதான் மண் சட்டி. இந்த சட்டியில் பயன்படுத்த போகிற கரண்டி, அதுக்கு முன்னாடி அகப்பைன்னு தான் சொல்லுவோம். அகப்பைங்கிறது பார்த்திங்கன்னா மரத்தாலையும் செய்யப்பட்டிருக்கும், இல்லைன்னா சிரட்டை, அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, தேங்காய் ஓடுலேயும் செய்யப்பட்டிருக்கும். இப்போ இந்த சட்டி ஏதாவது இருந்தாதான் இந்த அகப்பையை போட்டு எடுத்தோம்னு வைங்களேன், அது அகப்பையில் வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. சட்டியிலேயே ஒன்றும் இல்லைனா அகப்பையிலையும் வராது அப்படின்றது இந்த பழமொழி. தெரிஞ்சு இருந்தால் கூட ஒரு வகையில் இது கூட பொருத்தமாக தான் இருக்குது, சரியாகவே தான் இருக்குது, இப்படி கூட இதை புரிஞ்சிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரி, இந்த பழமொழியில் சொல்லப்பட்ட சட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோ. வாங்க, அதாவது நம்ம முன்னோர்கள் மாதத்தில் 30 நாட்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த வகையில் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 16 திதிகள் வரும், அதாவது மாதத்தோட முதல் தேதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும், முதல் ரெண்டு அப்படி நீ உங்களுக்கு 15 தேதி வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஆறாவது நாள் சட்டி. அதை வந்து சட்டின்னு தான் தமிழில் சொல்லணும், ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது சஷ்டி கிடையாது, சட்டி தான். சஷ்டின்னு சொல்கிறவங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அது சமஸ்கிருதம். 7வது நாள் சப்தமி, 8வது நாள் அட்டமி, இந்த அட்டமியை அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 9வது நாள் நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 த்ரயோதசி, 14 சதுர்த்தசி, 15 பௌர்ணமி. இப்போ பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரைக்கும் இருக்கிற நாட்கள் திருப்பியும் அப்படியே ரிப்பீட் ஆகும், 16லிருந்து 29 வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகும், 30ஆம் தேதி அமாவாசை வரும். எவ்வளோ அழகாக, எவ்வளோ கூர்மையான அறிவோட நம்ம முன்னோர்கள் வந்து இதை கணக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த 16 திதியில இந்த ஆறாவது நாள் சட்டியில் இருக்குல்ல, அதாவது சஷ்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தினத்துல விரதம் இருந்தாங்கன்னா பெண்கள், அவங்களுக்கு அதாவது கரு உருவாகாத பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் சரியாகி அவங்களுக்கு வந்துட்டு இயற்கையாகவே கருதரிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதை பல நேரங்கள் அந்த விரதங்கள் இருந்து நிறைய பெண்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நடைமுறையில் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது சயின்டிஃபிக்கலாக உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலையும் அந்த மாதிரி சஷ்டி விரதம், அதாவது சட்டி விரதம் இருந்தாங்கன்னா குழந்தைகள்லாம் பிறக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விரதம் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான், நம்மளை கேட்டால் அது மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த பிரதமை, துதியை அப்படின்னு ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் அந்த பேர்கள் வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி வச்சாங்க, ஏதோ அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி வச்சுட்டாங்களா, அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைய நவீன அறிவியல் கூட கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி, ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு ஒரு அமைப்பு உண்டு, அதாவது ஒரு ஒரு தன்மை உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சூடாக இருக்கும், சில நாட்கள் குளிர்ச்சியாக இருக்கும், சில நாட்கள் மிதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இதை அனுபவத்தின் மூலயமாவே ஆராய்ந்து அறிந்து பெற்ற அறிவின் மூலயமாவே இதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி அவங்க வரையறுத்தாங்கன்றதுக்கு உண்டான சான்றுகள் நம்மகிட்ட இல்லைன்றதுனால இதை
இதை வந்துட்டு சயின்ஸ் எடுத்துக்க மாட்டேங்குது. அந்த வகையில் சொல்லப்பட்டது தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொல்லுவாங்க. அது என்ன மூன்று நாள்? அந்த விருந்தும் மருந்தும் மூன்று நாள் பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் தெரிஞ்சுக்கிற பகுதியில் ஒரு காணொலியில் அது அவசியம் வரும். அப்போ நம்ம தெளிவாக சொல்லுவோம், அந்த மூன்று நாள்ன்றதுனால் எந்த மூன்று தினங்களுக்கு நல்லா சாப்பிடலாம், எந்த மூன்று தினங்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கணும், அப்போ தான் உடம்புக்கு அது நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத கூட நம்ம முன்னோர்கள் வரையறுத்து வச்சுருந்துருக்காங்க. நம்ம முன்னோர்களோட அறிவுன்றது சான்றுகள் இல்லாததுனாலேயே, அதை மூட நம்பிக்கைன்றதுனாலையோ, இல்லை ஏதோ போறப்போக்கில் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ யாரும் தயவு செய்து என்ன வேண்டாம். அவ்வளவும் அறிவியல் உண்மைகள், அதற்கு சான்றுகள் இல்லை. நம்மெல்லாம் அவங்களோட பிள்ளைகள், அந்த சான்றுகளை தேடுவோம், முடிஞ்சால் அதை நிரூபிப்போம். அதனால் இதை யாரும் புறந்தள்ளிடாதீங்க. சரி, இப்போது அகம்பையனா என்னன்னு பார்ப்போம் வாங்க. அகம்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கர்ப்பப்பை, அதை தான் வந்து அகம்பைன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த திதிகளில் இருக்கிற ஆறாவது திதியை, அதாவது சட்டி, அதில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அகம்பை கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்பப்பட்டிருக்கிறது. அப்படியும் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம், மிக அழகான பழமொழியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் சட்டியில் ஏதாவது இருந்தால் தான் கரண்டியை போட்டு எடுத்தோம்னா, அதாவது அகப்பையை போட்டு எடுத்தோம்னா வரும், இல்லாட்டி ஒன்றும் வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிட்டால் கூட அதுவும் அழகான பழமொழியாக தான் இருக்குது. யாருக்கு எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பழமொழி தவறாக தெரிவிக்கப்படவில்லை. அந்த எல்லாருக்கும் நன்றி சொல்வோம் நம்ம. சரி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சட்டியில் இருந்தால் அகம்பையில் வரும் என்ற பழமொழியின் உண்மை அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. சரி வாங்க குரல் படிக்க செல்லலாம். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருக்குறள் 215. அழகா இருக்கு இந்த குறள் இல்ல. இதனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம ஒன்னொன்னா வரிசைப்படுத்திக்குவோம். அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம். உலகு அப்படின்னா உலக நடையை அப்படின்னு அர்த்தம். உலக நடையனா என்ன? ஒப்புரவுதான் இந்த இடத்துல உலகுன்னு சொல்றாரு. முன் சென்ற காணொலியில நம்ம பார்த்திருப்போம், ஒத்தது அறிவான் அப்படின்னு வரும். ஒத்ததுனா ஒப்புரவு அப்படின்னு பொருள் படுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல உலகுன்னு வருது. அப்ப உலகுன்றது ஒப்புரவு. உலக நடையை அவாம் அப்படின்னா அவாவுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். அவாம்னா விரும்பி செய்யும், ஒப்புரவு விரும்பி செய்யும் பேரறிவாளன். பேரறிவாளனா யாரு? மண்டை நல்லா இப்படி ரொம்ப பெருசா இருக்கும், மூளை வந்துட்டு ஒரு டன்னு வெயிட்ல இருக்கும், அப்படியா அவன் தான் பேரறிவாளனா? அப்படிலாம் கிடையாது. அறிவில் சிறந்தவன் அவன் தான் பேரறிவாளன். சரிங்களா? பேரறிவாளன் திரு. திருனா என்ன? திருனா இந்த இடத்துல செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. நம்மளுக்கு தெரியும் திருங்கிறது மதிப்புக்குரிய அப்படின்னு, எல்லார் பேர்களுக்கு முன்னாடி திருன்னு நம்ம போடுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம திருன்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குதுங்க. சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். செல்வம், சிறப்பு, அழகு, பொலிவு, நல்வினை, தெய்வத்தன்மை, பாக்கியம், மாங்கல்யம், திருமாங்கல்யம் சொல்லுவோம் இல்லையா, அதான். இப்படிலாம் இன்னும் நிறைய பொருள்கள் இருக்கு திருன்றதுக்கு. அதில் இங்கே நம்மளுக்கு திருங்கிறது செல்வம்னு பொருள்படுது. ஊருணி அப்படின்னா அதாவது ஊரினருக்கு உண்ணும் நீர் உதவும் நீர்நிலை, அது ஊருணி அப்படின்னு பேரு. இப்போ நம்ம முகப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போதான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருணி, ஊருணிக்கு ஒரு தமிழ் பேர் இருக்கு, வானேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு ஊருணிக்கு. அது மட்டும் இல்லாம ஊருணிங்கிறது ஒரு நீர்நிலை, நீர் நிறைந்தற்று அப்படின்னா நீர் நிறைந்தார் போலும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒப்புரவு விரும்பி செய்யும் அந்த சிறந்த அறிவினை உடையவன் இடத்துல செல்வம் போய் சேருது இல்லையா, அந்த செல்வம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா ஊருணி நீர். அதாவது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி, புழக்கத்துக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஊருணி. அந்த ஊருணியில ஃபுல்லா நீர் நிரம்பி இருந்தா அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு பயன்படுமோ, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அப்படிதான். அதாவது ஒப்புரவு செய்ய விரும்பும் நல்ல அறிவு நிறைந்தவனிடத்தில் சென்று சேரும் செல்வம் என்பது ஊரணி நீர் போல ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் அப்படின்ற பொருள் படுற மாதிரி தான் இதை வந்துட்டு திருவள்ளுவர் சொல்றார். சரி, முகப்பில் கேட்கப்பட்டிருந்தது என்னன்னா, நம்ம தமிழர்கள் நீர்நிலைகளுக்கு எத்தனை பெயர்களை வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா 48 பேர் வச்சிருந்துருக்காங்க நீர்நிலைகளுக்கு. சரி, நமக்கு என்னென்ன தெரியும்? இது ஊரணி ஒன்று பார்த்தோம் சரிங்களா, ஊருக்கு பயன்படக்கூடிய நீர் தரக்கூடியது ஊரணி. இது இல்லாம குளம், குட்டை, ஏரி, கம்மாய், காவாய், ஓடை, ஆறு, அருவி, இன்னும் எவ்வளோங்க பார்த்தீங்கன்னா 48 இருக்கு. அதில் இவ்வளோ தான் என்னாலேயே சொல்ல முடியுது கடகடன்னு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதனால கடகடன்னு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுது. இப்போது இந்த 48 நீர்நிலைகள், அதுக்கு உண்டான பிக்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு தனி காணொலியாக நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க சரிங்களா. சரி, அழகான குரலாக இருக்குது. இந்த குரலின் பொருள் பாருங்கள். உலக மக்கள் அனைவரும் விரும்பும் வண்ணம் பணி செய்து வாழும் பேரறிவாளன் பெற்ற செல்வமானது ஊரணியிலே நீர் நிரம்பினார் போல் பலருக்கும் பயன்படும். இதனுடைய ஆங்கில விளக்கம் பாருங்கள். த வெல்த் of that man of eminent knowledge who desires to exercise the benevolence approved by the world is like the public reservoir. அடுத்து
பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையார்கண் படின். குறள் 216. இந்த குறள்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம வரிசைப்படுத்திக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். செல்வம், செல்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நயனுடையான் கண், பாருங்க இந்த இடத்துல ஒப்புரவு தான் அவர் நயன் சொல்றார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒத்தது உலகவாம் இப்படிலாம் சொன்னது, இப்ப நயன் சொல்றார். ஒப்புரவு நயன்றதுக்கு ஒப்புரவு, நீதி, கொடையாளி இப்படிலாம் பல பேர்கள் உண்டு. அப்படி ஒப்புரவு செய்வான் கண்ணே சென்று சேரும் செல்வமானது படின், அதைதான் படின்னு சொல்றார். சென்று சேர்தலானது பயன்மரம், அது பயன்படும் மரம் ஊர் நடுவே, அதாவது உள் ஊர், அதைதான் ஊர் நடுவே அப்படின்னு சொல்றார். பழுத்தற்று பழுத்தார் போலும், பாருங்க ஊருக்கு நடுவு ஒரு மரம் இருக்கு, அது ஊருக்கு எல்லாருக்கும் பொதுவானது சரிங்களா, அதுதான் உள் ஊர் அப்படின்னு சொல்றார். உள்ளூர் பயன் மரம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மரம் ஃபுல்லா பழுத்து காய்ச்சி இருக்கு, அப்போ அது வந்து அந்த ஊருக்கு எல்லாருக்கும் பயன்படும், யார் வேணாலும் போலாம் எவ்வளவு வேணாலும் பறிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட தன்மை உடையதுதான் ஒப்புரவை விரும்பி செய்யறான் இல்லையா, அவங்ககிட்ட சேரும் செல்வமானது அப்படின்னு சொல்றார். யார் வேணாலும் போய் எது வேணாலும் அவங்ககிட்ட பெற்றுக்கலாம், எல்லாருக்கும் அந்த செல்வம் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளினுடைய குறளின் பொருள் பாருங்க, செல்வம் நல்ல பண்பு உடையவனிடம் சென்று சேர்தலானது ஊரில் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய பழமரம் பழுத்திருப்பது போல் அனைவருக்கும் பயன்படும். இதனுடைய ஆங்கில விளக்கம் பாருங்க, The wealth of a man possessed of the virtue of benevolence is like the fruitful tree gives fruit in the midst of a town. அடுத்து Thank you for watching. Pages will continue on next videos. நண்பர்களே, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க, அப்பதான் நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல கிடைக்கும். நண்பர்களே, திருக்குறளை மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. காணொலிகளை பார்த்து லைக் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் பகிர வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்தடுத்த காணொலிகள் வரும் வரை இணைந்திருப்போம் நண்பர்களே. தமிழ் வார்த்தைகளை மீட்போம், தமிழ் தலைமுறைக்கும் காப்போம். நன்றி, வணக்கம்.